ஓபிசிக்கு 50% மருத்துவ இடங்கள் இல்லை அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் திட்டவட்டமாக அறிவிச்சிருக்காங்க. மருத்துவ படிப்புக்கான அகில இந்திய ஒதுக்கீட்டில் ஓபிசி எனப்படும் இதர பிற்படுத்தப்பட்ட பிரிவினருக்கு 50% இட ஒதுக்கீட்டை நடப்பு கல்வியாண்டில் அமல்படுத்துவது குறித்து இடைக்கால உத்தரவு பிறப்பிக்க முடியாது அப்படின்னு உச்சநீதிமன்றம் திட்டவட்டமாக சொல்லியிருக்காங்க. இதனால் நடப்பு கல்வியாண்டில் ஓபிசி பிரிவினருக்கு 50% ஒதுக்கீடு இல்லை அப்படிங்கிற நிலை உருவாகியிருக்கு. அதை பற்றியான செய்தி இப்போ நம்ம பார்க்கலாம். தமிழகத்தில் உள்ள மருத்துவக் கல்லூரிகளில் மருத்துவ பட்டப்படிப்புகளில் 15% மேற்படிப்புகளில் 50% இடங்களும் மத்திய தொகுப்புக்கு வழங்கப்படுகின்றன. இந்த நிலையில் தமிழகத்தில் பின்பற்றப்படும் இட ஒதுக்கீடு கொள்கையின் அடிப்படையில் மத்திய தொகுப்பில் 50% இடங்களை ஓபிசி பிரிவினருக்கு அளிக்க வேண்டும் என தமிழக அரசு சார்பிலும் சில அரசியல் கட்சிகள் சார்பிலும் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இதை விசாரித்த உச்சநீதிமன்றம் சென்னை உயர்நீதிமன்றத்தை அணுகும்படி உத்தரவிட்டிருந்தது. இந்த வழக்கில் தீர்ப்பளித்த சென்னை உயர்நீதிமன்றம் மருத்துவ படிப்புகளில் மத்திய தொகுப்புக்கான இடங்களில் ஓபிசி பிரிவினருக்கு 50% இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என உத்தரவிட்டது. இது பற்றிய சட்ட வரையறைகளை 3 மாதங்களில் உருவாக்கும்படியும் உத்தரவிட்டிருந்தது. இதற்கிடையே இந்த இடஒதுக்கீட்டை நடப்பு கல்வியாண்டிலேயே அமல்படுத்த உத்தரவிடக் கோரி தமிழக அரசு மற்றும் அரசியல் கட்சிகள் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. கடந்த வாரம் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது. இந்த இடஒதுக்கீடை தமிழகத்துக்கு மட்டும் வழங்கினால் சட்ட சிக்கல் ஏற்படும். ஏற்கனவே 27% ஒதுக்கீட்டையே வழங்க முடியாத நிலையில் உள்ளோம். எனவே நடப்பு கல்வியாண்டில் செயல்படுத்த முடியாது என மத்திய அரசு சார்பில் உச்சநீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க மத்திய அரசு அப்படின்னா, நீட் தேர்வுக்கான விண்ணப்பங்கள் இந்த ஆண்டு ஜனவரி பிப்ரவரி மாதத்தில் பெறப்பட்டன. அப்போது அவர்கள் எந்த பிரிவின் கீழ் விண்ணப்பிக்கிறோம் என்பதை தெரிவித்துள்ளனர். அதன்படியே நீட் தேர்வு முடிவுகளும் வெளியிடப்பட்டு உள்ளன. அதனால் இந்த கல்வியாண்டில் ஓபிசி பிரிவினருக்கான 50% இடஒதுக்கீட்டை அமல்படுத்த முடியாது அப்படின்னு மத்திய அரசு சார்பில் சொல்லியிருக்காங்க. இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நேற்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது இந்த வழக்கில் எந்த இடைக்கால உத்தரவையும் பிறப்பிக்க முடியாது என உச்சநீதிமன்றம் தன் உத்தரவில் திட்டவட்டமாக தெரிவித்தது. ஸோ இதிலிருந்து என்ன தெரியுது அப்படின்னா, இந்த நடப்பு கல்வியாண்டில் ஓபிசி பிரிவினருக்கு 50% இடஒதுக்கீடு அளிக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. அப்போது இதையே நம்பியிருக்கக்கூடிய அரசு பள்ளிகளில் படித்து மருத்துவ கனவை கொண்டுள்ள மாணவர்களின் கதி என்னவாகும் என்பது இனி வரக்கூடிய நாட்களில் தெரிய வரும். ஸோ இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்கள். மீண்டும் இதே மாதிரி கல்வி செய்திகளில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.